ஒரு சீக்ரெட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்டையுமே ஏமாற மாட்டேங்க, யாரையுமே சந்தேகிக்க மாட்டேங்க. எப்போவுமே உங்களுக்கு இந்த டவுட்டுன்ற விஷயம் உங்களை பக்கத்தில் கூட வராதுங்க. அந்த மாதிரி ஒரு சீக்ரெட்டை தான் நான் சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு தோணியிருக்கா, இவ்வளோ பணம் கொடுத்து இந்த பொருள் வாங்குறோமே, இந்த பொருள் அவ்வளோ ஒர்த்தான பொருளாக ஒர்த்தாக இருக்குமா, ஒர்த்தாக எப்படி இதோட ஒர்த்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா? அதே மாதிரி நிறைய பணம் கொடுத்து ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிடுவோம், இந்த சர்வீஸ் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக நம்ம கொடுத்துருக்கிற பணத்துக்கு ஈக்குவலாக இது இருக்கா அப்படின்ற மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு தோணும். சம்டைம்ஸ் நம்ம கூட இருக்க உறவுகள் வந்து உண்மையிலே நமக்கு உண்மையாக தான் இருக்காங்களா, இவங்க வந்து நிஜமாகவே நம்ம மேலே அன்பாக இருக்காங்களா, நிஜமாகவே நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் நமக்கு அடிக்கடி வரும். இப்போ பார்த்துட்டு இருக்க பலருக்கும் மேபி அந்த டவுட்ஸ் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு வரவே வராது எப்போ இந்த சீக்ரெட் தெரிஞ்சுன்னா. இப்போ அந்த சீக்ரெட்டை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன சீக்ரெட் அப்படின்னா, ஒரு ஒரு அடிக்கடி நம்ம கேட்டு கேட்டு பழகி போன ஒரு விஷயம் இருக்குது. வினை விதைத்தவன் வினையறுப்பான், தினை விதைத்தவன் தினையறுப்பான். இதை டீகோட் பண்ண, கரெக்டாக டீகோட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே நீங்கள் சிக்கவே மாட்டீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நம்ம பண்ணாத ஒரு விஷயம் நமக்கு வரவே வராது. ஐ எம் வெரி ஷுர், இதை வந்து என்னால் 100% ஷுவராக சொல்ல முடியும். நீங்கள் யாரை ஏமாத்தலையில்ல, அப்போ கண்டிப்பாக நீங்கள் யாருக்கிட்டே ஏமாற மாட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் இருக்கும். நமக்கே தெரியாமல் கூட சில பேர் நம்ம சில நேரங்களில் நம்ம ஏமாத்திருக்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை ப்ராப்பராக செய்யாமல் விட்டுருப்போம், அதோட ரிஃப்ளெக்டாக தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சீட்டிங் விஷயங்கள் நம்மக்கிட்ட நடக்கும். சம்மந்தம் இல்லாமல் நடக்காது, அது வந்து எல்லாமே நம்ம அட்ராக்ட் பண்ணுற விஷயம் தான், நம்மளோட மனநிலை சார்ந்த விஷயந்தான். நம்ம இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையே முழுவதுமாக நம்ம உருவாக்குனது தான் அப்படின்றாங்க. இந்த விஷயம் புரிஞ்சிருச்சுனாலே பிரச்சனை சால்வ் ஆகிடும். இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் நமக்கு இணக்கமாக இல்லை அப்படின்னா உண்மையிலே நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், நம்ம ஏதோ ஒரு வகையில் இணக்கம் இல்லாமல் இருக்கிறோம், நமக்குள்ளே என்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பித்த உடனே உங்களோட பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் அதை நம்ம தான் அதை ஒத்துக்கிறதுக்கு ரெடி இல்லையே. நம்ம எப்பவுமே என்ன சொல்கிறோம், நான் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கேன், கரெக்டாக இருக்கேன், நான் சிறப்பாக இருக்கேன், நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தாங்க, எந்த ஊரில் 4 கால், 3 கால் தான், 4 கால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி சுச்சுவேஷன் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஸோ சுற்றி இருக்கிற அத்தனை விஷயங்களும் நம்மளோட மன போராட்டங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான். நீங்கள் தான் இந்த விஷயத்தை வந்து உருவாக்குறீங்க, அப்புறம் அதுக்குள்ளே உட்காந்து கஷ்டப்படுறீங்க. நீங்கள் செய்யாத ஒரு விஷயம் உங்களுக்கு வராது. நீங்கள் யாரும் ஏமாற்றலை, நீங்கள் ஏமாற மாட்டீங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப பொறுப்பாக உங்களோட கடமையை ரொம்ப ரொம்ப சரியாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வரக்கூடிய சர்வீஸும் ரொம்ப தெளிவாக தான் இருக்கும். உங்களோட உறவுகள்கிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, உங்களோட கடமையை கரெக்டாக நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் உங்கள் மேலே பயபக்தியோட ரொம்ப உண்மையாக ரொம்ப அன்பாக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் அவங்க உங்ககிட்ட இருப்பாங்க. இந்த லாஜிக் புரிஞ்சுக்கோங்க, கொடுக்காமல் எதுவும் வராது. லிவிங் ஃபார் கிவிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும், கொடுக்கலன்னா கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ உங்களை யாராவது இனிமேல் ஏமாற்ற முடியுமா? இப்போ உங்களுக்கு சீக்ரெட் தெரிஞ்சிடுச்சு. என்ன சீக்ரெட்? நான் இதை பண்ணலை, நான் இந்த தப்பை பண்ணலை, கண்டிப்பாக என்னோடய உறவு இந்த தப்பை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. நான் யாரும் ஏமாற்றலை, அப்போ என்ன யாரும் ஏமாற்ற வாய்ப்பே இல்லை. நான் என்னோடய ஒர்க்கை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்க வர்றவங்க கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக தான் கொடுப்பாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய சரியான விஷயந்தான் அது. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இன்னும் கூட உங்களுக்கு டவுட் இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பீங்க, வேறு யாருக்காவது எங்கேயாவது பண்ணியிருப்பீங்க, அது இப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் கவனிக்க ட்ரை பண்ணாலே போதும். நீங்கள் கொஞ்சம் கவனித்து கான்சியஸாக நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, இந்த பிரச்சனை நீங்கள் வெளியே வந்துருக்கங்க. நன்றி.